சார், வணக்கம். என்ன சார் திடீர்னு வந்து பயங்கரமா இருக்கீங்க, திடீர்னு ஒல்லியா இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் சொன்ன பேச்செல்லாம் கேக்குது உடம்பு? இதுக்குதான் மைக்க மாட்டீங்களாப்பா? வீட்டுல சும்மா இருக்கிறோம், அதனாலதான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்க நினைக்கிறேன். சார் வீட்டுல சும்மா இருந்தா நாங்கெல்லாம் எப்படி இருப்போம் தெரியுமா? என்ன சார் சொல்றீங்க பாப்பா? As I said, you've been so inspiring to so many people. And every time we look forward, ஒவ்வொரு படம் வரும்போது ஆர்யா இந்த படத்துல எப்படி இருப்பாரு, உடம்பு ஏத்தி இருப்பாரா, அப்படியே பயங்கரமா ஹல்க் மாதிரி இருப்பாரா, இல்ல அழகா சார்மிங்கா இருந்தது அப்டேட் மாதிரி இருப்பாரா, அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்துட்டு இருக்கோம். இட் இஸ் சோ இன்ஸ்பைரிங் அண்ட் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஸ்டேஜ் பிகாஸ் ஆகாஷ் அவர்களோட லான்ச் அண்ட் ஆல்சோ நேசிப்பாரா இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல் டு தமிழ் ஃபிலிம் ஆடியன்ஸ். நீங்க ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஆகாஷ், வெரி ஹாப்பி யூ ஹேவ் மேட் தி டெபியூ வித் மை ஃபேவரட் டைரக்டர் விஷ்ணுதான். எனக்கும் கூட வந்து என்னோட லான்ச் வந்து அருந்துமார் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான். விஷ்ணு இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா கிட்டத்தட்ட பண்ண கரியரில் பண்ண ஒரு 80% படம் நான் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ பட் என்னன்னா பட் ஆன் டெலிங் ஒர்க் பண்ணதுனால ஹீ ஸோ கண்டிஜியஸ். ஏன்னா அந்த மாதிரி எனர்ஜி அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூஸ்வலாக செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நம்பி எழுத்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறது நான் தான் இருப்பேன். ஐ மீன் இரிட்டேட்டிங் இன் அ குட் வே. நயன்டெல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்காங்க எல்லா நாள் ஷூட்டிங்கில். பட் என்ன கூட ஒருத்தன் இருக்கிட்டு தான் இருக்கானா அது விஷயமா தான் இருக்கும். பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். பட் என்னன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரசிச்சு ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் வந்து எல்லாருமே பிரம்மாண்டமாக ஸ்டைலிஷாக படம் எடுப்பாங்க. பட் மினிமம் காஸ்ட்ல அவர் கொடுத்த காஸ்ட்ல ஒரு ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான டைரக்டர்னா கண்டிப்பாக விஷ்ணு தான். I think if you give him 100 crores, he will look like, make it look like 1,000 crores. So, that's our specialty. Plus, our customer, stylist, Villa customer, she's so good, you know, character kudukura costume marketum, definitely, you know, adds to the film. So, neenga vandu, for Akash, I'm saying, you know, indha padam vandu neenga Vishnuoda pannitinga. So, next padam pogumbodhu dhaan andha kashtam theriyum. You will miss Vishnu a lot, I'm sure. So நீங்க கஷ்டம் தெரியும் அப்படின்னு லைட்டா என்ன அப்படின்னு அந்த ஒரு நம்ம ஒரு எதிர்பார்ப்போட நம்ம லான்ச் ஆகிட்டோம், அந்த ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணியிருப்போம். பட் எவ்ரி டைரக்டர் will not be the same. So that is what I mean. In a good way, I mean, you will learn a lot from Vishnu, I'm sure. This film, definitely posters are இருக்கட்டும், visuals are இருக்கட்டும், and the story, everything will be top class. Definitely, no, the challenge is your next film, தான் சொல்லுவேன். So wishing you the best. And I'm so happy for Vishnu. If I request him to do more films in Tamil, nangam engama charuga ni inga Tamil films please. So but romba romba rapids padam vandu ninu oru varshathile rendu padam panna adutha varshathile rendu panna andha maari illama is very calculative, very very professional. So I'm very happy for him. But please brother, we need to do film in Tamil and with me. So so happy Nayan has come and supported the entire event, and it's like a family function for all of us. So good to see the Vishnu and Anu back in Anu is always here back in Tamil. So and Ritu sir, superb sir, very happy for you. Ana oru periya oru gap ku appuram evlo oru periya padam pannirukinga, very happy for you. I'm sure like you said, you got the best person for this film, best for one person for the land. Congrats, all the best. சார் தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப டக்குன்னு முடிச்சிருங்க அப்படின்னாங்க, இருந்தாலும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். ரெண்டு பேருக்கும் ரங்கவாத்தியா தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே ஒருத்தர்கிட்ட ஃபர்ஸ்ட் லான்ச்சுங்கும் போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? என்ன விஷ்ணு சாரோட நடிக்கும் போது என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, என்ன கேட்கலாம் கேட்கக்கூடாது, அதை மட்டும் டக்குன்னு சொல்லிடுங்க சார். ஒரு குருவா அவருக்கு தெரிஞ்சிருக்கோம், அவன்கிட்ட நீங்க பேசி ஜெயிக்கவே முடியாது. நீங்க குடுத்தா நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்றாங்க சார். அவங்க எல்லாருக்கும் குட் ஈவினிங்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா இன்னைக்கு வந்திருக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் ஆஸ் யூஷுவல் எனக்கு எப்பவுமே ஒரு ஸ்வீட்டான இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குற அஞ்சனாக்கா தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ லைக் டு சே தேங்க்யூ நம்ம ப்ரொடியூசர் ஜேவியர் சார் அண்ட் ஸ்னேகா. பிகாஸ் ஆஃப் போத் ஆஃப் யூ ஐ பீன் ஏபிள் டு ஒர்க் வித் சச் அ பியூட்டிஃபுல் டீம். அண்ட் த ரீசன் ஐ சைன் திஸ் ப்ராஜெக்ட் someone very 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 special to me and avarkitta inda avlo kattirken avlo guide pannirkaru and just very special Vishnu sir thank you enna choose pannadukku inda opportunity kudutadukku I've just had a wonderful experience yemara avlo confidence vechirkaru and genuinely I hope ellarkum performance inda padatha romba pidikumnu enoda first full-fledged love story and this is more special because we are introducing a very talented Akash Murali and najama our first time pandra mari illa very nice and he's so dedicated and najama avanga sonna mari avaroda character ku appadi opposite play pannirukkaru on screen and I think he's done such a good job or first day aarambichadukku avaroda graph sorry first day aarambichadukku and the last day of shoot I saw someone so different. I'm really rooting for you Akash, please avanga appa ku brother ku kodutha love and support enakku kodutha love and support please Akash ku kodunga and I'm so so happy and the rest of the cast and crew thank you. Anu ma'am thank you so much for styling me and you and Vishnu sir have created this look for me thank you and I hope all of you love the movie. Thank you so much. Thank you. Oh, no. Please, please. Oh. And the lady superstar, a big inspiration in this industry for me. Nayanman, thank you so much. And the event ikku vandadukaga. Thank you, Anarya sir. And everyone else. Ellarku vandirukka, ellarku thank you. Have a great evening. Thank you. Thank you. Nandri, nandri, nandri. Inga vandirukka, ellarku vanakkam. Theriyunga, press media, guests, families, ellarku vanakkam. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்துக்கே. தேங்க்ஸ். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கும் என் குடும்பத்துக்கும். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு நாள். பட் என் தம்பி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து தேங்க் பண்ணிடுறேன் என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்து சார்பாகவும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்டோ அங்கிள் தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மொதல் படம் ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும். அண்ட் ஐம் ஷுர் ஆகாஷ் ஃபீல்ஸ் லக்கி ஃபார் தட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார், ஆகாஷோட ட்ரீமை வந்துட்டு நீங்கள் தான் யூ மேட் இட் ட்ரூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் யுவன் பற்றி சொல்லியாருணும். யுவன் சார் வந்துட்டு எனக்கு மொதல் படம் பண்ணார் பானா காத்தடி. ஸோ நான் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். அன்றைக்கு நைட்டில் நமக்கு தூக்கமே வரல. அவரோட பாட்டு நான் ஸ்டாப்பாக கேட்டுருந்தேன். அவர் வந்துட்டு எனக்கு என் படத்தை போடும்போது உண்மையிலே வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது எனக்கு. அண்ட் அதே ஒரு ஃபீலிங் வந்து ஆகாஷ்க்கு இன்றைக்கி வந்து நடக்கும்போது அந்த சேம் திங் ஆகாஷ் நடக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார் அண்ட் ஆகாஷோட ஐ மீன் விஷ்ணு சார் அண்ட் யுவன் சாரோட காம்பினேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஐ ஹோப் திஸ் மூவி இஸ் அ ஹியூஜ் ஹியூஜ் சக்ஸஸ். அண்ட் ஸ்னேஹா கோ ப்ரொடியூசர் ஸ்னேஹா உண்மையிலேயே வந்து டே நைட் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ ஸ்னேஹா. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இப்போது ஆகாஷ் பற்றி சொல்லியாகணும். சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் அப்போ வந்துட்டு வாழ்க்கையோட இதே வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சக் 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 சக்கா வெடிக்கும் போகணும்னு. உண்மையிலேயே இப்போ எனக்கு அதுதான் நடந்துட்டுருக்கு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்கள் அப்பா இருந்தார். அப்போ வந்து நான் யோசிச்சு பார்க்கல அவரோட மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலே யோசிச்சு பார்க்கல. ஏன்னா நான் வந்து மீடியில் பேசிட்டு இருக்கும்போது அவர் கீழே உட்காந்துருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவை நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன் கரெக்டாக பேசுனேன் ஓகே அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஆகாஷ் வந்துட்டு நின்று பேசும்போது உண்மையிலே இன்னைக்கு அப்பா எப்படி ஃபீல் பண்ணாருன்றது எனக்கு உண்மையிலே புரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது உண்மையிலே. எங்கள் அப்பா வந்துட்டு இருக்கிற கடைசி தருணம் வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்க. அப்போ வந்து எல்லாருமே உடஞ்சி போயிருந்தோம். அண்ட் அம்மா வந்துட்டு உள்ளே இருந்தாங்க, ரொம்ப உடஞ்சிருந்தாங்க. அக்கா வந்து கூட இருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நான் எங்கள் அக்கா முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆகாஷ் வந்து சின்ன பையன் வந்து கையை பிடிச்சிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தாப்புல. எனக்கு என்னென்னா எங்கள் அக்கா வந்து பெரியவங்க, அவங்க வந்துட்டு ஓகே அவங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துட்டு புரிஞ்சிச்சு. ஓகே எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு.
பட் இவன் மட்டும் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனும் இல்லாம பக்கத்துல இருந்தேன். எனக்கு என்ன பயம்னா, சரி இவனுக்கு புரியுதா இல்லையா என்னங்கிறதே தெரியாது. நான் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருப்பேன். சடனாக இவனை திரும்பி பார்த்தா டக்குன்னு மேல திரும்பி பார்ப்பேன். சரி இவனை இவன் முன்னாடி நம்ம சுதந்திர கூடாது அப்படின்னு சொல்லி நானும் வந்து கெத்தா இப்படியே நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு வந்து என்னால முடியல, நான் வந்து அழுதுட்டேன். அப்போ வந்து இவன் பக்கத்துல நின்றுட்டு என்ன பிடிச்சி சொல்றாப்புல, இந்த நல்லா பாத்துக்கலாம், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் அப்படியே மைண்ட்ல நின்றுட்டே இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்துட்டு அவர் ஒரு ஹீரோவா லான்ச் ஆகிறாருன்னும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. முன்னாடி டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ எங்க அப்பாவுக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, எனக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, தமிழ் சினிமா மக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு படி மேலே என் தம்பிக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஹம்பிளா நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ சோ மச், தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவிற்கு என்ன அழைத்த பிரிட்டோ சார் அவர்களுக்கு மிக நன்றி. அவங்க டாக்டரையும் இமீடியட்டாக ஃபோன் பண்ணாங்க. தேங்க்யூ சேகா பிரிட்டோ அவர்களுக்கு. பிரிட்டோ சார் வந்து நிறைய இடத்துல, அதுவும் பர்டிகுலராக யோக வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய பார்ப்பேன். அப்படி தான் பழக்கம். அப்புறம் முரளி சார், சார் முரளி சார் இல்லை இல்லை, புது வசந்தன் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் வந்து அசோசியேட்டில் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்றது வந்து, இப்போ இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாம் நேரம் ஒவ்வொருத்தர் கேரவனுக்காக போய் நிற்பாங்க. அப்போ நான் மைக் எடுத்து முரளி ராஜா சார்லி பாபு அப்படின்னு நாலு பேர் வந்து, முரளி ராஜா சார்லி பாபு, இந்த ராஜா இங்கே வந்தார். மறக்க முடியல அந்த பழைய விஷயங்கள். அப்புறம் என்னுடைய டைரக்ஷன்லேயும் சமுத்திரம் எல்லாம் நடித்தார் முரளி. வந்து ரொம்ப சோ நைஸ், அதாவது எப்பவுமே நமக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே பேசுவார் எல்லாத்துலேயுமே. அந்த புது வசந்தம் போதே ஒரு ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனையை அவர் வீட்டில் வச்சு தான் சால்வ் பண்ணோம். அது வந்து அதுலேருந்து எனக்கு முரளி ரொம்ப க்ளோஸ் ஆனார். நான் அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன், அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போல்லாம் அவங்க ரொம்ப சின்ன பசங்க. அதர்வா வந்து கலக்கிட்டு இருக்காரு. பர்டிகுலர் இப்போ ரீசெண்டாக ஒரு அந்த இந்த இது பார்க்கும்போது அந்த வெப்சீரிஸ் ஒன்று, அது வந்து அந்த ஷார்ட்ஸு அந்த ஆக்ஷனாக இருந்தாலும் வெப்சீரிஸ் மாதிரி என்னோட ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப இம்பாக்டாக இருந்தது உங்களுடைய லுக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா வளரணும். அப்புறம் அவர் தம்பி, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தோன்னா அது ஒரு உதயத்தில் இருந்த நாகார்ஜுனா மாதிரி இருந்துச்சு. நிஜமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்புறம் அந்த பவர்ஃபுல் ஐஸில், அந்த ஐஸில் வந்து ஒரு லுக்கில் வந்து ஒரு ஒரு எமோஷன் இருந்தது. நல்ல பவர்ஃபுல்லான இது இருந்தது. எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி ஒருத்தர் இருக்கார், விஷ்ணுவர்தன் ஸ்டைலிஷ் டைரக்டர். எல்லா எமோஷன்ஸுமே அறிந்து மறியாமலும்லாம் கூட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்துருப்பாரு. அப்புறம் எல்லாமே தட் இஸ் இதில் கூட பாருங்க, அந்த சின்ன அந்த கண்ணு மூடி இருக்குல்ல, அவர் கீழே பார்க்குறாரு, ஆனால் அந்த லவ் எப்படி தெரியுது பாருங்க, ஓய் அப்படின்ற மாதிரியே இருக்கு. ஆர்த்தி சொல்லுவேங்க, நான் ஏற்கனவே அவங்களுடைய முதல் படத்துலேயே அவங்க ரொம்ப கலக்கிட்டாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ்ணுவர்தன் எப்படி அப்படி ஃபாரின் அப்படி இப்படின்னு போயிடுங்க நினச்சி அவங்களை எழுத்துனுட்டார் பிரிட்டா சார். மறுபடியும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணுங்க. அப்புறம் ஆகாஷ் முரளிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆண்டவன் உங்களை வந்து மென்மேலும் பெரிய லெவலில் வளர்க்க, அதாவது உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் நோக்கமே கிடையாது. அது இருந்தால் இந்த சினிமாவுக்கே வந்திருக்க மாட்டீங்களே இல்லையா. ஆனால் ஏதோ ஒன்று அந்த பேஷன் சொல்கிறீங்களா, அந்த பேஷன் என்றைக்குமே விடாமல் அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு பார்த்துட்டே போயிருந்தீங்கன்னா, இப்போ ரகுமான் சன் வந்திருந்த மாதிரி ரகுமான் சொன்ன வார்த்தை தான், சார் வாட் நெக்ஸ்ட், சார் என்ன சார் அதே மாதிரி பாடுற பாட்டுகளே வேணாம் சார், வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ணலான்னு, அதுதான் மெயின். அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அனைவருக்கும். முன் வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததற்கு நன்றி, வணக்கம்.